காற்று கால சீசனில் கிடைக்கிற மிக முக்கியமான பழங்களில் ஒன்று நாவல் பழம். நாவல் பழம் உடலின் பல்வேறு பிரச்சனைகளை போக்கும் ஒரு அருமருந்தாக இருக்குது. நாவல் பழத்துல விட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, பொட்டாசியம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. நாவல் மரத்தோட பழம், இலை, மரப்பட்டை, விதை என எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. நாவல் பழத்துல இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்துக்கு பக்கபலமா இருக்கு. மலச்சிக்கலுக்கு தீர்வு தரும் நாவல் பழம். பித்தப்பை, இரத்த சோகை இதெல்லாம் குணப்படுத்துறது மட்டுமில்லாம சிறுநீரக கற்களை கரைப்பதிலும் பெரும் பங்காற்றுது நாவல் பழம். தினமும் 2 அல்லது 3 நாவல் பழம் சாப்பிட்டு வந்தா 3 மாதத்துல மூல நோய் குணமாகும். ரத்தத்தை சுத்தமாக்குற தன்மை நாவல் பழத்துக்கு அதிகம் இருக்கு. இந்த பழத்துல கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால எலும்பு தேய்மான நோயும் தவிர்க்கப்படும். இதுல இருக்கிற விட்டமின் சி சத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டும் சர்க்கரை அளவு உங்களுக்கு குறையலையா? அப்படின்னா பழமையான நாவல் மர வேர்பட்டை மற்றும் வேப்ப மரப்பட்டை இது ரெண்டையும் எடுத்து சூரணத்தை வெந்நீரில் கொதிக்க வச்சு காலையில உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டு வர சர்க்கரை அளவு குறையும். இவ்வளவு நற்குணங்கள் நிறைந்த நாவல் பழத்தை அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். தொண்டை கட்டுறது, இருமல், பல் கூச்சம், செரிமான பிரச்சனை இதெல்லாம் அதிகமா சாப்பிடும்போது ஏற்படுது. ஆகவே இதை அளவாவே சாப்பிடணும்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, நாவல் பழங்களை வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம், பழம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பால் சாப்பிடவே கூடாது.